வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரின் உயிரான என்னும் இந்த நிகழ்வின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கேரளாவில் நேர்ந்துள்ள அதிதீவிர இயற்கை பேரிடர் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்னதாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் யாவருக்கும் இந்த பெருநாளில் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்த நாளில் பக்ரீத் என்கிற இந்த தியாக திருநாளில் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஏழை எளியோருக்கு அன்னமிட்டு சகோதரத்துவத்தை, சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டி வருகின்றனர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில், பெருநாளில் இஸ்லாமிய சொந்தங்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளாவில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தொடர் கனமழை பெய்து ஒட்டுமொத்த மாநிலமே நீரில் மூழ்கும் பேராபத்து நேர்ந்துள்ளது. ஏறத்தாழ 800,000 மக்கள் இன்றைக்கு அகதி முகாம்களிலே அவதிப்பட்டு வருகின்றனர். சொந்த வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, கட்டிய உடைகளுடன் மாற்று துணி இல்லாமல் ஓய்வெடுப்பதற்கு, படுப்பதற்கு வழியில்லாமல், உறங்குவதற்கு வழியில்லாமல் அந்த மக்கள் படும் அவதியை இன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. மனிதநேயம் உள்ளவர்கள், ஈவிரக்கம் உள்ளவர்கள் கேரள மாநில அரசுக்கு நிதியுதவி அளித்து வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் கடமை ஒருவரும், அவ்வாறு பாதுகாக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டிய கடமை இன்னொருபுறம். இப்போதுதான் இந்த தொடர் மழை, கனமழை ஓரிரு நாட்களாக நின்றுள்ளது. இத்தகைய சூழலில் மனிதநேயமுள்ள அனைத்து தரப்பினரும் நிதியுதவி அளித்து வருகின்றனர். தமிழக அரசு முதல் தவணையாக 5 கோடி, 2வது தவணையாக 5 கோடி என்று 10 கோடி நிதியுதவி அறிவித்திருக்கிறது. மத்திய அரசு 500 கோடி ரூபாய் வழங்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள பல மாநில அரசுகள் கேரள மாநில அரசுக்கு வெள்ள நிவாரண நிதியுதவி அளிக்க அறிவிப்பு செய்து வருகின்றனர். அரபு நாடுகளும் கேரள மக்களுக்காக, அவர்களை அந்த பேராபத்திலிருந்து மீட்பதற்காக 100 கோடி ரூபாய் உதவி செய்ய முன்வந்திருக்கிறது. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கிற கேரள வாழ் மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிற அத்தனை மனிதநேய உள்ளங்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் உரிய கடமை இருக்கிறது. பல்வேறு அமைப்புகள், தமிழகத்தை சார்ந்த அமைப்புகள் நேரடியாக களத்தில் இறங்கி மீட்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். உணவு வழங்கி வருகிறார்கள், உடைகள் வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் நாம் நேரடியாக களத்திற்கு செல்ல இயலவில்லை என்றாலும் கூட நம்மாலான உதவியை செய்தாக வேண்டும். ஆகவே நேற்று அதிகாரபூர்வமாக நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறிவிப்பு செய்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிதி ரூபாய் 10 லட்சம் வழங்குவதென்றும், ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள நிவாரண பொருட்களை வழங்குவதென்றும் அறிவிப்பு செய்திருக்கிறோம்.
கட்சியில் நமக்கு நிதி ஆதாரம் இல்லை, நிதி வரவுக்கு வழியும் இல்லை, அனைவரும் அறிந்த உண்மை. அவ்வப்போது அந்தந்த காலச்சூழல்களுக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளுக்காக நாம் நிதி திரட்டி அவற்றை சமாளிப்பது வழக்கம். ஒரு நிரந்தர வருமானம் கட்சிக்கு என்பது இன்னும் உருவாக்கப்படவில்லை. சந்தா லெவி போன்ற வகைகளில் கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் கட்சிக்கு நிதி வழங்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்தும் கூட அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த இயலவில்லை. ஓரிரு சகோதரர்கள் திருஞான சம்பந்தம், அறப்பாக்கம் ராஜா போன்றவர்கள், ஓரிரு சகோதரர்கள் தவறாமல் லெவி வழங்கி வருகிறார்கள். கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் அவ்வாறு லெவி வழங்கி வந்தாலே நம்முடைய கட்சிக்கு மிகப்பெரும் அளவில் நிதியை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு இன்னும் உகந்ததாக அமையவில்லை, ஏதுவாக அமையவில்லை என்றாலும் கூட பொருளாதார நெருக்கடிகளால் கடுமையான சிக்கலுக்கு நாம் ஆளாகியிருக்கிறோம் என்றாலும் கூட 25 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. அதை உடனடியாக நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து எடுத்து வழங்க முடியாது. ஆனாலும் கூட நாம் இந்த கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் உங்களிடமிருந்து அவற்றையெல்லாம் பெற்றுவிட முடியும், திரட்ட முடியும் என்கிற நம்பிக்கையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேரள முதலமைச்சருடைய வங்கி கணக்குக்கு 10 லட்சம் ரூபாய் அளிக்க இருப்பதாக நாம் அறிவித்திருக்கிறோம். பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவான ஆடைகள், பாத்திரங்கள், இன்னும் இதர பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் போன்றவற்றை சேகரித்து பொருட்களாக ₹15 லட்சம் அல்லது அதற்கு மேலாக மதிப்புள்ள பொருட்களை சேகரித்து கேரளாவுக்கு நாம் அனுப்புவது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். நேற்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில், இந்த உயிரின் உயிரான நிகழ்ச்சியில் உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த 31ஆம் தேதிக்குள்ளாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் நாம் திரட்ட வேண்டிய தேவை உள்ளது. எனவே கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், குறிப்பாக மாநில பொறுப்பாளர்கள் தனிப்பட்ட முறையில் அவரவர் பங்களிப்பு என்கிற முறையில் குறைந்தது 10,000 ரூபாய் தலைமையில் டிடியாகவோ அல்லது பணமாகவோ கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். கட்சியின் பெயரிலேயே டிடி எடுக்கலாம், டிமாண்ட் டிராஃப்ட் விசிகே என்று போட்டால் போதும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று முழுமையாக பெயரை எழுதினாலும் போதும். அது அல்லாமல் எந்த வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்ப வேண்டும் என்கிற வங்கி அக்கவுண்ட் நம்பர், வங்கி எண், கணக்கு எண்ணும் நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதை தோழர்கள் முகநூல் வாயிலாக பார்த்திருப்பீர்கள். ஆக அந்த வங்கி கணக்குக்கு நேரடியாகவும் செலுத்தலாம். மாநில பொறுப்பாளர்கள் குறைந்தது 10,000, அவர்கள் விரும்பிய அளவுக்கு 50,000ஆகவோ 1 லட்சமாகவோ 2 லட்சமாகவோ கூட வழங்கலாம். மாவட்ட நிர்வாகம், ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகம், கட்சியில் நாம் 90 மாவட்டங்கள் பிரித்து மாவட்ட செயலாளர் தலைமையில் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே மாவட்ட நிர்வாகம் மொத்தத்தில் 50,000 ரூபாய் குறைந்தது வழங்க வேண்டும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் தோழர்கள் விரும்புகிற தொகையை அந்த வங்கி கணக்கிலே செலுத்தலாம். கட்சியில் துணைநிலை அமைப்புகள் உள்ளன. மகளிர் விடுதலை இயக்கம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, தொழிலாளர் விடுதலை முன்னணி, அனைத்தாசிரியர் கூட்டமைப்பு, அனைத்து பொறியாளர் பேரவை, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, போக்குவரத்துக் கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி, ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி என்று பல்வேறு துணைநிலை அமைப்புகள், விவசாய தொழிலாளர் சங்கம், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என நாம் உருவாக்கியிருக்கிற இந்த தொழிலாளர், இந்த துணைநிலை அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் அந்தந்த துணைநிலை அமைப்பின் சார்பில் குறைந்தது 1 லட்சம் ரூபாய்,
அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் 100,000, அதற்கு மேலாகவும் வழங்கலாம். அதுபோல தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் 100,000 அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். இப்படி ஒவ்வொரு துணைநிலை அமைப்பும் அவரவர் அணியின் சார்பாக வழக்கறிஞர் அணி, தொண்டர் அணி, இப்படிப்பட்ட இந்த அணிகளின் சார்பாகவும் மருத்துவர் அணி, ஊடக மையம், ஊடக மையத்திலேயே 3 பிரிவுகளை நாம் கொண்டிருக்கிறோம். சமூக ஊடகம், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், ஆவண மையம், வெளியீட்டு மையம் என்கிற இந்த அணிகளை சார்ந்த தோழர்கள் அணியின் சார்பாக தலா 100,000 ரூபாய் என்கிற வகையிலே நிதியை வழங்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிதி திரட்டுதலில் எவ்வளவு தொகை வந்தாலும் அதை டிடியாகவோ அல்லது காசோலையாகவோ, காசோலை என்பதை விட டிடியாக எடுத்து அனுப்புவது நல்லது. நேரடியாக வங்கிக் கணக்கில் 1,000 ரூபாய், 2,000 ரூபாய் என்று தர விரும்புகிறவர்கள் கூட அந்த வங்கிக் கணக்கிலே செலுத்தலாம். 500 ரூபாய் தான் என்னால் முடியும் தனிப்பட்ட முறையிலே என்று எண்ணுகிற தோழர்கள் கூட அந்த வங்கிக் கணக்கிலே அதை செலுத்தலாம். ஆகவே நாம் 25,00,000 ரூபாய் இலக்காக வரையறுத்திருக்கிறோம். அதற்கு மேலாகவும் நிதி திரளுமையானால் அதை அப்படியே நாம் முழுமையாக கேரள அரசிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருக்கிறோம். மிகப்பெரிய பாதிப்பு. இதுவரையில் இந்திய அரசு எந்த இயற்கை பேரிடரையும் அதிதீவிர இயற்கை பேரிடர் என்று அறிவித்ததில்லை. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் அல்லது பாதிக்கப்பட்ட மாநிலம் என்று அறிவித்து அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்து மறு வாழ்வு பணிகளை அரசு மேற்கொள்ளும். அவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டுதல், புதிய சாலைகளை கட்டுதல், புதிய பாலங்களை கட்டுதல், புதிய அரசு அலுவலக கட்டிடங்களை கட்டுதல், புதிதாக மின்சார கட்டமைப்புகளை உருவாக்குதல். ஏனென்றால் இந்த வெள்ளத்தில் எல்லாமே அடிப்படை அத்தனை கட்டமைப்பு வசதிகளும் நொறுக்கப்பட்டு விட்டன, தகர்க்கப்பட்டு விட்டன. வீடுகள் மட்டுமல்ல, சாலைகள் பாதிப்பு அடைந்துள்ளன, அணைகள் பாதிக்கும் நிலையில் உள்ளன, மின்சார கம்பங்கள் அனைத்தும் சாய்ந்து கிடக்கின்றன, இயற்கை தாவரங்கள், மரம் செடி கொடிகள் போன்றவற்றால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், சிறு பாலங்கள் முதல் பெரும் பாலங்கள் வரையில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், இவை அனைத்தையும் மறுகட்டுமானம் மற்றும் மறுவாழ்வு பணிகள் என்கிற அடிப்படையில், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பணிகளை கேரள அரசு மேற்கொள்வதற்கு குறைந்தது 20-25,000 கோடிக்கு மேல் தேவைப்படும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். புதிதாகவே சாலைகளை அமைத்தாக வேண்டும், ரயில்வே தண்டவாளங்களை அமைத்தாக வேண்டும், சிதைந்து கிடக்கிற அலுவலக கட்டிடங்களை எல்லாம் மீண்டும் புதிதாக கட்டி எழுப்ப வேண்டும். ஆகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற இந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளுதல், அதுதான் மறு கட்டுமானம். வீடுகள் இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகளை வழங்குதல், அவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குதல், எல்லாவற்றையும் விட இதுவரையில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. ஆனால் அதற்கும் அதிகமான உயிர்கள் பலியாகியிருக்கும் என்று ஊடகங்கள் கூறுகின்றன. அப்படி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். ஒருவர் உயிரிழந்தால் அவருக்கு 10,00,000 என்று வைத்துக் கொண்டால் கூட இதுவரையில் 500 பேர் அரசின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. 500க்கும் மேலானவர்கள் உயிரிழந்ததாக அரசின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. அரசின் கவனத்திற்கு வாராத உயிர் பலிகள், மனிதர்கள் மட்டுமல்ல கால்நடைகளும் கூட, வீட்டு வளர்ப்பு பிராணிகள் கூட, இவற்றுக்கெல்லாம் இழப்பீடு வழங்க வேண்டும். ஆகவே இழப்பீடு வழங்குவதற்காக, மறு கட்டுமானம் செய்வதற்காக, மறு வாழ்வு அளிப்பதற்காக மிகப்பெரும் அளவில் நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது. ஆகவே நாம் இதை யாரோ செய்வார்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. வெறுமனே நம்முடைய இரங்கலை தெரிவித்தால் மட்டும் போதாது, சொல்லப்போனால் நேரடியாக நாம் களத்திலே இறங்கியிருக்க வேண்டும், அந்த பகுதிகளுக்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அன்றாடம்
அவருடைய பசியாறும் வகையிலே உணவு அளித்திருக்க வேண்டும், மாற்று உடைகளை வழங்கியிருக்க வேண்டும், அவர்கள் தங்குவதற்கான ஷெல்டர்ஸ், அகதி முகாம்களை போன்ற தங்கும் முகாம்களை நாம் ஏற்பாடு செய்வதற்குரிய முயற்சிகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மால் நேரடியாக கேரளாவுக்கு செல்ல இயலாத நிலை உள்ளது. இன்னும் வெள்ளம் வடியவில்லை. மிகப்பெரும் பாதிப்பு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில், குறிப்பாக சென்னையில் நாம் எத்தகைய பாதிப்பை எதிர்கொண்டோமோ அதைவிட பன்மடங்கு பாதிப்பு இன்றைக்கு கேரள மாநிலம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. பலமுறை சென்னை மாநகரமே வெள்ளத்தில் மூழ்கியது. முதல் மாடி வரையில் தண்ணீர் பல இடங்களில் எகிறியதை நாம் பார்த்தோம். பல்லாயிரக்கணக்கான குடிசைகள் அடித்துச் செல்லப்பட்டன. எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்பதற்கான கணக்கே நம்மிடத்தில் இல்லை. தோராயமாக சில கணக்கில் வந்த ஒரு சில உயிர் பலிகளை மட்டும் அரசு அல்லது ஊடகங்கள் அறிவிப்பு செய்தன. அதுவே நமக்கு மிகப்பெரிய உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தியது. மீண்டு வருவதற்கு பல மாதங்கள் எடுத்துக்கொண்டன. எத்தனையோ பல குடும்பங்கள் இதனால் சிதைந்து போயிருக்கின்றன. மீள முடியாத அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. அவர்கள் கடுமையாக உழைத்து குருவி போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வாங்கி வைத்த பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. கட்டிய வீடுகள் சிதைந்து போயின. இப்படி ஏற்பட்ட இந்த பாதிப்புகளையெல்லாம் நாம் கண்ணில் நேராக கண்டோம். அந்த களத்தில் நின்றோம். மக்களோடு மக்களாக நின்று உழைத்தும் அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை மிகப்பெரிய அளவிலே செய்தோம். அப்போது மக்கள் நல கூட்டணியாக நாம் இருந்தோம். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேரடியாக நாம் இறங்கி சேருவாரி சுத்தம் செய்தோம். குப்பைகளை அகற்றினோம், கழிவுகளை அகற்றினோம். அவர்களுக்கு உடை, உணவு போன்ற நிவாரணப் பொருட்களை வழங்கினோம். அந்த கூட்டணியில் இடம்பெற்ற ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையிலே அந்த ஏற்பாடுகளை செய்து நம்முடைய மனதுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் கடமை ஆற்றினோம் என்பதை மீண்டும் நான் இந்த இடத்தில் நினைவூட்ட சுட்டிக்காட்ட விழைகிறேன். ஆக இதே போன்ற பணிகளைத்தான் நாம் கேரளாவுக்கும் போய் செய்திருக்க வேண்டும். ஆனால் நம்மால் இப்போது பயணிக்கவே முடியாது, அந்த கேரளாவுக்குள் நுழையவும் முடியாது என்கிற அளவுக்கு வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவரவர் தங்களால் இயன்ற அளவுக்கான நிதி உதவியை அளிக்க முன்வந்திருக்கிறார்கள். திரைப்பட கலைஞர்கள், அரசு ஊழியர்கள், கல்வி நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், இப்படிப்பட்ட இன்னும் பல்வேறு விதமான சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மடாதிபதிகள் என்று பலரும் கேரளாவுக்கு உதவுவதற்காக முன்வந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டியது நம்முடைய மாந்தனேய கடமை. நம்மிடத்தில் பணம் இல்லை என்பதற்காக வாளாவிருந்து விட முடியாது, அமைதி காத்து விட முடியாது. நெடுந்தூரம் நம்மால் பயணிக்க முடியாது, நாம் என்ன போய் அவர்களுக்கு செய்யப்போகிறோம் என்றும் நாம் அமைதி காக்க முடியாது. நம்முடைய ஆறுதலுக்காக நாமும் அதில் நம்மாலான பங்களிப்பை செலுத்தியிருக்கிறோம் என்கிற அந்த ஆறுதலுக்காக நமக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சலிலிருந்து நாமே மீள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு அவ்வளவு கொடுமையானது. ஆகவே அந்த மனிதநேய அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியாகவும் நிவாரணப் பொருள்களாகவும் வழங்குவதென்று அதிகாரபூர்வமாக நாம் அறிவிப்பு செய்திருக்கிற நிலையில், வெறும் கையோடு இந்த அறிவிப்பை செய்திருக்கிற நிலையில் உங்களின் ஒத்துழைப்பை வழக்கம்போல நான் எதிர்பார்க்கிறேன். கட்சியில் உள்ள மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் உடனடியாக தங்களின் பங்களிப்பாக 10,000 ரூபாய்க்கு பணமாகவோ அல்லது டிடியாகவோ கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருமாவளவன் இப்படி நிவாரணம் கேட்கிறார் என்று காரணம் காட்டி தனித்தனிய தோழர்கள் நன்கொடை திரட்டுகிறோம் என்கிற பெயரால் கட்சியின் கட்டுக்கோப்பை சிதைக்கக்கூடிய வகையிலே யாரும் செயல்பட்டு விடக்கூடாது. ஒரு மாவட்ட நிர்வாகம் என்று சொன்னால்
அது மாவட்ட செயலாளர் உட்பட அவருடைய தலைமையில் இதர பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து அவரவர் பங்களிப்பு என்கிற முறையிலேயே யாரிடமும் போய் நாம் நிதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் போய் இதற்காக நாம் தொந்தரவு செய்ய வேண்டிய தேவையில்லை. முன்னணி பொறுப்பாளர்களே ஆளுக்கு 500 ரூபாய் என்று போட்டால் கூட 50,000க்கு மேல் திரட்ட முடியும். அதை கொண்டு வந்து டிடியாக எடுத்து ஒப்படைக்கலாம் அல்லது பணமாகவே ஒப்படைக்கலாம். இதை தாண்டி பொருட்களை பெற முடியும். நல்லவர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள், ஈவிரக்கம் உள்ளவர்கள் தங்களால் ஆன உடைகளையோ இதர உணவுப் பொருட்களையோ வழங்க முன்வருவார்களேயானால் அதை கொண்டு வந்து தலைமை அலுவலகத்திலே ஒப்படைத்து ரசீது பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக போர்வை, பெண்களுக்கான புடவைகள், ஆண்களுக்கான லுங்கிகள், டிஷர்ட், பனியன்கள் போன்றவை கிடைக்குமெனில் யார் அந்த நன்கொடையை மனம் வந்து அளிக்கிறார்களோ அதை தலைமை அலுவலகத்திலே தெரிவித்து ஒப்படைக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பெற்றுக்கொண்டோம் என்பதற்கான ஒப்புகை சீட்டையும் நாம் வழங்க இருக்கிறோம். நீங்கள் தலைமை அலுவலகத்தில் நம்முடைய தலைமை நிலையச் செயலாளர் சேக்குவாரா, தலைமை நிலையச் செயலாளர் பாலசிங்கம் மற்றும் கவினி ஆகியோர் மூவரும் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் இந்த நிதி உதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒப்படைத்து அவரிடம் ஒப்புகை சீட்டு ரிசீட் பெற்றுக்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ரிஜிஸ்டர் பதிவேடு ஒன்றும் அங்கே இருக்கிறது. உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டம், யார் மூலமாக அந்த நன்கொடை பெறப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே மீண்டும் நினைவூட்டுகிறேன், மாநில பொறுப்பாளர்கள் தங்களுடைய பங்களிப்பாக தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் தங்களுடைய பங்களிப்பாக தலா குறைந்தது 50,000 ரூபாய் வழங்க வேண்டும். துணைநிலை அமைப்பு ஒவ்வொரு அணியும் தங்களுடைய அணியின் சார்பில், துணைநிலை அமைப்பின் சார்பில் குறைந்தது 1,00,000 ரூபாய் நிதி உடனடியாக வந்து ஒப்படைக்க வேண்டும். நாட்கள் மிக குறைவாக இருக்கின்றன. எனவே இன்று முதல் 31ஆம் தேதிக்குள்ளாக இந்த பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கிடையில் நான் மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன், 31ஆம் தேதி வரையில் பனை விதைகளை ஊன்றுவதை இடைநிறுத்தாமல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 1,000 விதைகள் விதைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் 17ஆம் தேதியே நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் அத்தனையும் உண்மையான தகவல்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன். அதை முழுமையாக நம்புகிறோம். தோழர்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்புகளை, எண்ணிக்கைகளை 17ஆம் தேதி மட்டுமே 2.5 லட்சத்துக்கு மேலான பணவிதைகள் ஊன்றப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது, அறிக்கை வந்துள்ளது. சில மாவட்டங்களில் ஏனோ அன்றைக்கு பணவிதைகளை ஊன்றவே இல்லை என்ற தகவல் கிடைத்து மிகவும் வேதனைப்பட்டேன். திருமாவளவன் பிறந்த நாளை ஆர்ப்பாட்டமாக கொண்டாடக்கூடாது, மாறாக ஆக்கப்பூர்வமாக கொண்டாட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்த நிலையிலும் 17 தமிழர் எழுச்சி நாளன்று ஒரே ஒரு பனை விதையை கூட சிலர் விதைக்கவில்லை. அந்த மாவட்டத்தில் யாரையும் அவ்வாறு பனை விதைகளை ஊன்றுவதற்கு அனுமதிக்கவில்லை என்ற தகவல்கள் கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன், வேதனை உற்றேன். ஓரிரு மாவட்டங்கள் தற்போது கண்டனத்திற்கு பிறகு 2 நாட்கள் கழித்து அவர்கள் அந்த பணியிலே ஈடுபட முன்வந்திருக்கிறார்கள் அல்லது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த மாவட்டத்திற்கும் விதிவிலக்கு இல்லை. எல்லா மாவட்டங்களிலும், 90 மாவட்டங்களிலும் தோழர்கள் பனை விதைகளை விதைக்க வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் விதைத்தாக வேண்டும், அதற்கு மேல் விதைக்க வேண்டிய தேவையில்லை என்றெல்லாம் யாரும் எண்ண வேண்டாம். எவ்வளவு நம்மால் முடியுமோ அவ்வளவையும் விதைக்க வேண்டும். தலைமை அலுவலகத்திலேயே இன்னும் கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட விதைகள் கிடக்கின்றன. நானே தனிப்பட்ட முறையில் 3 நாட்கள் போய் 1,500 விதைகள் என்கிற அளவுக்கு நேரடியாக பகுதிகளுக்கு சென்று சேகரித்து கொண்டு வந்து பதப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் சேகரிக்கிற விதைகளை நாள் கணக்கிலே குவித்து வைத்திருக்கக்கூடாது, முளைகள் விட்டுவிடும், பிறகு அதை பாதுகாப்பாக ஊன்ற முடியாது. அந்த விதைகளை சேகரித்து பதப்படுத்துவதென்றால்
நல்லா நன்றாக அதை காயப்பட வேண்டும், அதில் உள்ள ஈரம் களையப்பட வேண்டும். அந்த வகையிலே அதை பதப்படுத்தி அரையடி ஆழம் தோண்டி விதைகளை ஊன்றி மண்ணை மூடி தண்ணீர் ஊற்றி அதை தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு ஒரு முறை பார்க்க வேண்டும், தண்ணீர் அதிலே ஊற்ற வேண்டும். பனை விதைகளை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் விதைக்க வேண்டாம் என்று இல்லை, 1 கோடி வரையிலும் கூட விடுதலை சிறுத்தைகளால் விதைக்க முடியும் என்றால் விதைப்போம். 1 லட்சம்தான் என்றில்லை, 1 லட்சம் என்பது நம்முடைய நோக்கம், 1 கோடி என்பது நம்முடைய இலக்கு. ஆகவே நாள்தோறும் நாம் பனை விதைகளை ஊன்றிக்கொண்டே இருக்கலாம். அதில் அதிதீவிரமாக நாம் செய்ய வேண்டிய பனிக்காலமாக 31 ஆம் தேதி வரையில் நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே இப்போது வெள்ள நிவாரணத்திற்கான நிதியை திரட்ட வேண்டும் அல்லது சேகரிக்க வேண்டும் என்று இந்த பணிகளை இடையிலேயே விட்டுவிடக்கூடாது. காலையிலோ மாலையிலோ அதற்கென 1 மணி நேரம் ஒதுக்கினால் போதும், ஏரி கரைகளில், குளம், குட்டை, ஓடை, ஆறு போன்றவற்றின் கரைகளில் கொஞ்சம் பாதுகாப்பான பகுதியாக தேர்வு செய்து, அதாவது சாலை அகலப்படுத்தும் போது அது வெட்டப்படுவதக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடாது, ஏரியை அகலப்படுத்துகிற போது அதை சிதைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. ஆகவே சற்று தள்ளி அது எத்தகைய வளர்ச்சியை அடைய இருக்கிறது இந்த சாலை அல்லது இந்த ஏரி கரை, நாளைக்கு எப்படி இதை கையாளப் போகிறார்கள் என்பதெல்லாம் கணக்கில் கொண்டு வரிசையாக நட வேண்டும். கண்ட இடத்தில் விதைக்கக்கூடாது, வரிசையாக 5 அடிக்கு ஒரு விதை, ஒவ்வொரு விதைக்கும் 1/2 அடி ஆழம், அந்த விதையை குப்புற கவிழ்த்து ஊன்ற வேண்டும். மல்லாக்க போட்டு ஊன்றுவதை விட குப்புற கவிழ்க்க வேண்டும். அப்படி இந்த விதைகளை ஊன்ற வேண்டும். 31 ஆம் தேதி வரையில் மாவட்ட நிர்வாகிகள் இதை இடைவிடாமல் செய்ய வேண்டும். 1 நபர் கூட நான் பனை விதை விதைக்கவில்லை என்கிற நிலையிலே கட்சியில் இருந்தால் அவர்கள் கட்சியின் மீது எந்த மதிப்பும் கொண்டிருக்கவில்லை என்றுதான் கருத வேண்டியிருக்கும். யாரோ செய்கிறார்கள் செய்யட்டும் என்கிற நிலையில் இல்லாமல், இது கட்சி அறிவித்திருக்கிற ஒரு மகத்தான செயல் திட்டம், காலம் முழுவதும் மக்களால் போற்றப்படக்கூடிய வாழ்த்தப்படக்கூடிய ஒரு அருமையான செயல் திட்டம். ஆகவே இது நம்முடைய பங்களிப்பு. தனிப்பட்ட முறையில் இதுவரையில் நானே தொடர்ச்சியாக 1 நாளைக்கு 100, 110, 120 என்கிற வகையில், நேற்றைக்கு 2 இடத்தில் 800ல் 116 விதைகள் ஊன்றினோம். அதன் பிறகு நான் அடையாறு ஆற்று கரையோரத்தில் வந்து 120 விதைகளை ஊன்றினோம். ஒவ்வொரு குழியிலும் என் கைப்பட அந்த விதைகளை ஊன்றியிருக்கிறேன், மண்ணை தள்ளியிருக்கிறேன், தண்ணீர் ஊற்றியிருக்கிறேன். இப்படி கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட, ஏன் 800, கிட்டத்தட்ட 800 என்கிற அளவுக்கு விதைகளை நான் ஊன்றியிருக்கிறேன். என் கைகளால் குறைந்தது 1,000 விதைகளையாவது ஊன்ற வேண்டும் என்கிற நினைப்பில் அல்லது திட்டத்தில் நான் இருக்கிறேன். நீங்கள் குறைந்தது உங்கள் கைகளால், 2 கைகள் இருக்கின்றன, எனவே 2 விதைகளாவது ஊன்ற வேண்டும். ஒரு குழுவாக இருந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது ஒருபுறம், ஆனால் உங்கள் கைகளால் குறைந்தது 2 விதைகளையாவது நீங்கள் ஊன்ற வேண்டும். திருமாவளவன் பிறந்த நாளில்தான் பனை விதைகளை ஊன்ற வேண்டும் என்பதில்லை, உங்களுடைய பிறந்த நாளில் கூட நீங்கள் என்னுடைய பிறந்த நாளில் 100 விதைகளை ஊன்றப்போகிறேன் என்று முடிவு செய்து 100 விதைகளை நீங்கள் வாழ்கிற கிராமங்களில், உங்கள் வீட்டு முன்பாகவோ பின்பாகவோ, தோட்டங்களிலோ, வயல்வெளிகளிலோ, வயல்வெளிகளின் வரப்புகளிலோ, அல்லது பொது இடங்களின் எல்லை பகுதியில், நமக்கான ஒரு இடம் இருக்கிறது என்றால் அதனுடைய எல்லை பகுதிகளில் வரிசையாக நாம் ஒரு வேலியை போல நட்டு வைக்கலாம். ஆகவே இந்த பணிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டு 17 ஆகஸ்ட் வருவதற்குள்ளாக 100,000 விதைகளை ஊன்றியிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு ஆவணமாக ஆக்க வேண்டும். எல்லா நிகழ்வுகளையும் வெளிச்சம் தொலைக்காட்சி பதிவு செய்து வருகிறது, அதை ஆவணப்படுத்தி வருகிறது. ஆகவே பனை விதைகள் ஊன்றுவதில் எந்த தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது. பனை விதைகள் இல்லை என்று காரணம் சொல்லக்கூடாது. பனைமரங்களை தேடிப்போனால் வீழ்ந்து கிடக்கிற பழங்களை பொறுக்கி வந்து நாம் அவற்றை விதைகளாக பிரித்து பதப்படுத்தி ஊன்ற முடியும். இல்லை என்றால் ஆங்காங்கே தோழர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள், அவை வீணாகிவிடக்கூடாது. ஆகவே அவற்றை கேட்டு பெற்று உடனடியாக ஊன்ற வேண்டும்.
இது மிக முக்கியமான கடமை என்பதால் மீண்டும் நினைவூட்டுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கேரள மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அதிதீவிர இயற்கை பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக, அந்த மண்ணை பாதுகாப்பதற்காக, மீண்டும் அந்த மக்களுக்கான ஒரு மறுவாழ்வை உருவாக்குவதற்காக, சிதைந்து கிடக்கிற அந்த கட்டமைப்புகளை எல்லாம் மறுகட்டுமானம் செய்வதற்காக நம்மாலான உதவியை செய்வோம். குறைந்தது 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த உதவி அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இந்த செயல் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதை தாண்டியும் நாம் உதவி செய்தால் ஒன்றும் அது வீணாகாது, அந்த மக்களுக்கு போய் சேரும் என்கிற ஆறுதல் நமக்கு உண்டு. எனவே எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உலகின் தலைசிறந்த கொள்கை எது என்று கேட்கிற போதெல்லாம் நான் அழுத்தமாக அடிக்கடி சொல்லுவது, உலகின் தலைசிறந்த கொள்கை மனிதநேயம்தான். அதை விட வேறு எதுவும் சிறந்த கொள்கையாக இருக்க முடியாது. எத்தனையோ இசங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், உள்வாங்கியிருக்கலாம், அது பற்றி நாம் விவாதித்திருக்கலாம், அதில் நமக்கு உடன்பாடோ முரண்பாடோ இருக்கலாம். எல்லா கொள்கைகளுக்கும், மதம் சார்ந்த கொள்கைகளாக இருந்தாலும், அரசியல் சார்ந்த கொள்கை கோட்பாடுகளாக இருந்தாலும், அனைத்துக்கும் மேலானதான ஒரு கோட்பாடு உண்டு என்றால், கொள்கை உண்டு என்றால், அது மனிதநேயம்தான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மனிதனாக மதிப்பது என்பதுதான் மனிதநேயம். சாதியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ எந்த காரணத்தை முன்னிட்டும் யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது, வெறுக்கக்கூடாது, எதிரியாகவோ பகையாகவோ நாம் கருதக்கூடாது. அப்படி நாம் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்வது இயற்கை நமக்கு அளிக்கிற பாடம். நாம் சென்னையிலே வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்த போது மதம் சாதி என்கிற எல்லா வரம்புகளையும் தாண்டி வலுவுள்ளவர்கள் அல்லது பாதிக்கப்படாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ததை நாம் அறிவோம். இஸ்லாமிய அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இக்காட்டு தாங்கல் போன்ற பகுதிகளில் நாம் உணவு பொட்டலங்களை எல்லாம் விநியோகம் செய்தபோது பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களும் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை முகநூலிலே அப்போது பதிவு செய்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்பதோ, மதத்தின் அடிப்படையில் வேறுபாடுகளை முன்வைப்பதோ என்கிற வரம்புகளை எல்லாம் தாண்டி ஒருவருக்கொருவர் உதவுவது, ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவது, ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக இருப்பது, இதுதான் மானுட வாழ்வின் மகத்தான ஒரு பண்பு. ஆகவே இன்றைக்கு கேரள மாநில மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற போது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவது மனிதநேயம் என்கிற அந்த தலைசிறந்த கொள்கைதான். எனவே மனிதநேயத்தின் அடிப்படையில் கேரளாவுக்கு உதவி செய்வோம். 25 லட்சம் ரூபாய் என்பதை இலக்காக கொண்டு நாம் இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற பெயரில் டிடி டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து தலைமை அலுவலகத்தில் வந்து ஒப்படைக்க வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் நிவாரணப் பொருட்களாக உடைகள் போன்றவற்றை சேகரித்து தலைமையிலே கொண்டு வந்து ஒப்படைக்கலாம். தேனி, மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களைச் சார்ந்தவர்கள் தலைமைக்கு வந்து சேர வேண்டும் என்று அவசியமில்லை. நிவாரணப் பொருட்கள், குறிப்பாக உடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் சேகரிக்கப்பட்டால் அவற்றை உடனடியாக நீங்கள் கொண்டு போய் அந்த உரிய வழிமுறைப்படி கேரள மக்களுக்கு சேர்ப்பிக்கலாம். அந்த பணிகளை செய்துவிட்டு வந்து கூட தலைமை அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செய்யலாம். எனவே மனிதநேயத்தின் அடிப்படையில் மக்களுக்கு உதவுவோம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்த களத்தில் பங்கு உள்ளது, கடமை உள்ளது, கடமையாற்றுவோம். இந்த உயிரின் உயிரான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.